வணக்கம் அக்கா எல்லாருக்கும். எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். முதல்ல உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய நாகபுரத்துல நாகபுரத்து இறைவிகளினுடைய கும்பாபிஷேகம் மிக 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 சிறப்பாக, மிக எதிர்பார்த்ததை விட அதிகமான இறை அருளோடு, இந்த பிரபஞ்ச பேராற்றலினுடைய ஆசியோடு சிறப்பாக நடைபெற்றது. எங்கெல்லாமோ இருந்துட்டு அம்மாவோட கும்பாபிஷேகம் நல்லபடியா நடந்ததாமான்னு கேட்டுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக சிறப்பாக முடிஞ்சது. அதிசயம் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கான எடுத்துக்காட்டே வாராகி அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கு நிலையில வாராகியினுடைய பேரருள் நிறைஞ்சு இருக்கு. பஞ்சமி, நம்மளுடைய கர்மாக்கள் மூலமா நம்ம எவ்வளவோ துன்பங்களை அன்றாடம் வாழ்க்கையில சந்திச்சுட்டு தான் இருக்கும். துன்பங்களுக்கான தீர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இறைவனிடத்தில் தவிர வேற எங்குமே துன்பத்திற்கான தீர்வு கிடைப்பதுங்கிறது அரிதுதான். அந்த வகையில நமது நாகபுரத்தில் வீற்றிருந்து எங்கெல்லாமோ இருக்கக்கூடிய மக்களுக்கு அருள்பாலித்து கொண்டிருக்கக்கூடிய நாகலட்சுமி வாராகி தாயாரினுடைய ஒரு மிகப்பெரிய அருள், நமக்கெல்லாம் கிடைத்த ஒரு பேரருள் இந்த வேண்டுதல் கடிதம்தான். மனதில் நினைக்கக்கூடிய தன்மைக்கு உடனே இங்கிருந்தே அவங்களுக்கான அருளை அள்ளி கொடுப்பதுல நமது வாராகி தாயை மிஞ்சுறதுக்கு இந்த உலகத்துல வேற யாருமே இல்லைன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அன்றாடம் எத்தனையோ எத்தனையோ அதிசயங்களை அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க நமது நாகபுரத்து வாராகி தாய். தேய்பிறை பஞ்சமி அக்டோபர் 21ஆம் தேதி, அதாவது ஐப்பசி 4ஆம் தேதி திங்கட்கிழமை வருது. நீங்க எப்பவும் போல வேண்டுதல் கடிதம் ஐப்பசி 2, 3 ஆகிய தினங்கள்ல எழுதி அனுப்பலாம். அதாவது சனியும் ஞாயிறும் செப்டம்பர் 19, 20 ஆகிய இரு தினங்கள் உங்களுடைய கடிதங்கள் வழக்கம் போல ஓரிரு வரிகள்ல உங்களுடைய குறைகளும், கடிதத்திற்கான காணிக்கை 11 ரூபாயும், உங்களுடைய பெயர் மற்றும் ஊர் பெயர் மிக தெளிவாகவும், வாட்ஸ்அப் நம்பரை நான் கீழே மென்ஷன் பண்றேன், அந்த நம்பர்ல உங்களுடைய கடிதங்களை வாட்ஸ்அப்ல எழுதி அனுப்புங்க. மீண்டும் சொல்லிக்கிறேன், அதாவது பஞ்சமி அன்னைக்கு நீங்க எழுதி அனுப்பக்கூடாது. அப்படி பஞ்சமி அன்று வரக்கூடிய கடிதங்கள் அம்மாவினுடைய பாதம் சென்றடையாது. ஒவ்வொரு கடிதத்திலும் பலமுறை சொல்லிட்டு இருக்கேன், அதாவது ஐப்பசி 4ஆம் தேதி திங்கட்கிழமை வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமி அன்று கடிதம் எழுதக்கூடாது. அதற்கு முன்தினம் வரக்கூடிய 2 தினங்கள் உங்களுக்கான நேரம். அந்த 2 தினங்களும் உங்களுடைய கடிதங்களை தொடர்ந்து எழுதி அனுப்புங்க. ஒரு சின்ன விஷயம் கூட உங்ககிட்ட சொல்லணும், நிறைய பேருக்கு இந்த விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறீங்களாம். இந்த திருவிழா டயத்துல வந்து நிறைய பேர் கவலைப்பட்டாங்க, அம்மா எங்களுக்கு இதை பத்தியெல்லாம் தெரியவே தெரியாதுமா, யாரும் ஷேர் பண்ணல, யாரும் எங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்னு அவங்க பக்கத்து வீட்டுல கடிதம் வந்துட்டு இருக்கு. இது ஏன்னு எனக்கு தெரியல. நம்மனால ஒருத்தர் நன்மை அடைஞ்சாங்கன்னா அதை விட ஒரு பெரிய ஒரு பலன் எதுவுமே கிடையாது. அதற்கு கடவுள் கொடுக்கக்கூடிய பலன் நம்ம எதிர்பார்க்காத பல அம்சங்களை நமக்கு கொடுக்கும். ஆனா ஏன் அதை மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்னு தெரியல. தாராளமா உங்களுக்கு நீங்க அனுபவிச்ச விஷயங்களை மத்தவங்களும் அனுபவிக்கணும்னு நினைச்சு ஷேர் பண்ணுங்க. புரிஞ்சவங்க புரியட்டும், புரியாதவங்க பரவாயில்லை. ஆனா நாம் செஞ்ச நன்மை அப்படிங்கிறது ஒண்ணு இறைவனுக்கு தெரியும் இல்லையா. அந்த மாதிரி இந்த கடிதங்கள் வாயிலாக துன்பங்கள் குறையும் அப்படிங்கிற அந்த ஒரு சிறு விஷயத்தை நீங்க நிறைய பேருக்கு பகிர்வீங்கன்னு நம்புறேன். குறைகளை அம்மாவினுடைய பாதத்துல சமர்ப்பிச்சுட்டு எப்பவும் போல திங்கட்கிழமை, அதாவது ஐப்பசி 4ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 5 மணிக்கு நேரலையில உங்களுடைய கடிதங்கள் வாசிக்கப்பட்டு அம்மாவினுடைய பொற்பாதங்கள்ல சமர்ப்பிக்கப்படும். அதுக்கப்புறம் மழையால் வந்து பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. நான் சொன்னது போல இந்த வருடம் குரோதி வருடம். கண்டிப்பாக இயற்கையின் வழியில ஏதோ ஒரு பாதிப்புகள் மக்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இருந்தாலும் எந்த மக்களுக்கும் இந்த மழையால், இந்த இயற்கையால் எந்த துன்பமும் வரக்கூடாது அப்படின்னு வாராகியனுடைய பொற்பாதத்துல முதல் வேண்டுதல் கடிதம் நான் வைக்கிறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா தீபாவளி வர இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும். மலைவாழ் மக்களுக்கு நான் எப்பவுமே போய் உதவிகள் செய்யறது உங்க எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் வந்து, அம்மா மலைவாழ் மக்களுக்கு செய்யக்கூடிய உதவியில நாங்களும் சிறு பங்கெடுத்துக்கணும்னு கேட்ட நபர்களுக்காக மட்டும்தான் இந்த பதிவை நான் பகிர்றேன். மற்றபடி உதவிங்கிறதோ இல்ல செய்யணும்ன்ற ஆசைப்படுறதோ என்ன அளவுல தான் இருக்கணும், அதை ஒருத்தரை வந்து வற்புறுத்தியோ இல்ல கண்டிப்பா அதை செய்யுங்க அப்படிங்கறதுலயோ எனக்கு வந்து ஈடுபாடு கிடையாது.
எனக்கு செய்யணும்னு விருப்பம் இருந்தா என்கிட்ட என்ன இருக்கோ அதை மட்டும்தான் நான் செய்யற வழக்கம். ஆனாலும் நீங்க கேட்டுக்கிட்டதுனால நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். தீபாவளி வருது, அங்க மலைவாழ் மக்களுடைய குடும்பம் எத்தனை பேர் அப்படி பாத்தீங்கன்னா 45 குடும்பம் அங்க இருக்கு. ஏன் சொல்றேன்னா, அந்த உதவுறோம் அப்படின்னு சொன்னவங்களுக்காக உணவாக இருந்தாலும் சரி, இல்ல சுவீட் கொடுக்குறோம்மானு சொன்னாலும் சரி, உணவுக்கான விஷயம் துணிமணி, அவங்களுக்கான புத்தாடை, பணமா கொடுக்க வேண்டாம், துணிமணிகளாவே உங்க ஏரியால பாத்தீங்கன்னா கண்டிப்பாக தள்ளுபடின்ற பேர்ல இந்த தீபாவளிக்கு நிறைய போட்டிருப்பாங்க. நீங்க வாங்கிட்டு நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுடைய கோயில் அட்ரஸை வந்து நான் தெரியப்படுத்தியிருக்கேன். நீங்க அனுப்பினீங்கன்னா உங்களுடைய பெயர்ல அந்த மலைவாழ் மக்களுக்கு புத்தாடைகள் போய் சேரும், கேட்டவர்களுக்காக மட்டும். மற்றபடி வழக்கம் போல உங்களுடைய கடிதங்கள் எழுத ஆரம்பிங்க. இன்னைக்கு இந்த பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.